மேஷராசிக்கு மாறுகிறார். புதன் சுக்கிரன் இருவரும் மீன ராசியில் உள்ள சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கின்றார்கள். ஏப்ரல் 10ஆம் தேதி புதன் மேஷராசிக்கும் ஏப்ரல் 11ஆம் தேதி சுக்கிரன் மேஷராசிக்கும் பயிற்சியாகிறார்கள். ரிஷப ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் ஏப்ரல் 13ஆம் தேதி மிதுன ராசிக்கு மாறுகிறார். குரு பகவான் மற்றும் சனி பகவானும் இணைந்து மகர ராசியில் சஞ்சரிக்கின்றார்கள். ஏப்ரல் 5ஆம் தேதி குரு பகவான் அதிசாரமாக கும்பராசிக்கு மாறுகிறார். ராகு பகவான் ரிஷப ராசியிலும் கேது பகவான் விருச்சிக ராசியிலும் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிப்பார்கள். இந்த கிரக நிலைகள் மற்றும் ராசி மாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்களை எல்லாம் கொடுக்க போகிறார் என்பதை பார்க்கலாம். அன்பான தனுசு ராசிக்காரர்களுக்கு வரவிருக்கும் இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்களை எல்லாம் கொடுக்க போகிறது என்பதை பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் குறிக்கோள்களை அடைய தெளிந்த மனதுடன் செயல்படக்கூடியவர். மாதத்தின் தொடக்கம் நன்றாக இருக்கிறது. சூரியன், சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் உங்கள் 10ஆவது வீட்டில் இருக்கின்றார். அதோடு குரு பகவான் 2ஆம் வீட்டில் அமர்ந்து தன் பார்வையை 10ஆம் வீட்டில் பதிக்கின்றார். இதனால் உங்கள் வேலையில் கடினமாக உழைப்பீர்கள். கல்வியை பொறுத்தவரை மாதத்தின் ஆரம்பம் சற்று பலவீனமாக இருக்கலாம். மாணவர்கள் தங்கள் கல்வியில் ஆர்வம் காட்டாமல் கவனச்சிதறல் ஏற்படலாம். நீங்கள் அதிக முயற்சி எடுத்தால் மட்டுமே போட்டித் தேர்வில் வெற்றி பெற முடியும். போட்டித் தேர்வுக்கு தயாராகி வருபவர்கள் கடின உழைப்பை கொடுத்தால் மட்டுமே நீங்கள் வெற்றி பெற முடியும். 6ஆம் வீட்டில் செவ்வாய் மற்றும் ராகு இருப்பதால் வேலை செய்யும் இடத்தில் சற்று பிரச்சனை எழலாம். எனவே உங்கள் மீது முழுமையாக கவனத்தை செலுத்துங்கள். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் இருந்து சனி பகவான் மற்றும் குரு பகவான் 2ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பார். இதனால் குடும்ப வாழ்க்கையில் சற்று இனிமையான செய்திகள் வரத் தொடங்கும். குடும்பத்தில் குழந்தைகளுக்கு திருமணம் அல்லது குழந்தை பிறப்பு இருக்கக்கூடும். இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். காதல் வாழ்க்கையை பற்றி பார்க்கும் பொழுது மாதத்தின் ஆரம்பம் சற்று சிக்கலானதாக இருக்கலாம். 5ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் 6ஆம் வீட்டில் ராகுவுடன் அமர்ந்திருக்கின்றார். குருவின் பார்வை ராகுவின் மீது விழுவதால் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் உங்களுக்கும் உங்கள் காதலிக்கும் இடையே சிறு மனஸ்தாபம் வர வாய்ப்புகள் உள்ளதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த மாதத்தின் ஆரம்பம் திருமணமானவர்களுக்கு நன்றாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணையானவர் உங்களின் அன்பை புரிந்து கொண்டு நடந்து கொள்வார். பொருளாதாரத்தை பற்றி பார்க்கும் பொழுது இந்த மாதத்தின் ஆரம்பம் சற்று பலவீனமாக இருக்கலாம். 12ஆம் வீட்டிலும் 6ஆவது வீட்டிலும் செவ்வாய் மற்றும் ராகு பகவான் அமர்ந்திருப்பதை பார்க்கும் பொழுது செலவினங்கள் சற்று அதிகரிப்பதாக தெரியலாம். உங்கள் ராசியின் 2ஆம் வீட்டில் சனி மற்றும் ராகு பகவான் நிதி ரீதியாக வலுவாக மாற்ற முயற்சி செய்வார்கள். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் ராசியின் 10ஆம் வீட்டில் கேது பகவான் அமர்ந்திருப்பதும் 6ஆம் வீட்டில் செவ்வாய் கிரகத்தின் பார்வையும் ராகுவும் இருப்பதால் அவ்வப்போது சில உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். உடல்நலத்தில் சிறு பிரச்சனை என்றாலும் உடனே மருத்துவரை அணுகி அதற்கு உரிய மருத்துவ சிகிச்சைகளை எடுத்துக்கொள்வது நல்லது. ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி குரு பகவான் கும்ப ராசிக்கு அதிசாரமாக செல்கின்றார். அவரது பார்வை 7, 9, 11 ஆகிய இடங்களில் பதிகின்றது. எனவே குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறிகள் தென்படும். சுப செய்திகள் வந்த வண்ணம் இருக்கலாம். தொழிலில் அதிக லாபம் கிடைக்கும். தந்தை வழி ஆதரவால் சில பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து அதன் மூலம் உங்களுக்கு உதிரி வருமானமும் கிடைக்கும். ஏப்ரல் 13ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் வருகிறார். உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். புத்திர ஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்திற்கு வரும்பொழுது பிள்ளைகளின் கல்வி கல்யாண முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இருக்கும். இந்த மாதம் நீங்கள் அதிகப்படியான வருமானத்தை ஈட்டுவீர்கள். சேமிப்பு அல்லது முதலீடுகள் என உங்கள் பணத்தை எதிர்கால நலனுக்காக சேமிக்கலாம். நீங்கள் பண விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும்.
உடன் பிறந்தவர்களுடன் இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பிறருடன் பேசும் பொழுது கவனமாக பேச வேண்டும். இந்த மாதம் உங்கள் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் என்று அலட்சியப்படுத்தாமல் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். சரியான ஓய்வு, முறையான உணவு, தவறாத உடற்பயிற்சி என்று உங்களுக்கு என்று கட்டுப்பாடுகளை அமைத்துக் கொள்வது நல்லது. கல்வி கற்கும் தனுசு ராசிக்காரர்கள் இந்த மாதம் சிறப்புடன் செயல்படுவார்கள். தடைகளை தாண்டி சாதித்து வெற்றி பெறும் மாதமாக இருக்கும். காதல் மற்றும் குடும்ப உறவை பொறுத்தவரை திருமணமான தம்பதிகளுக்கு இடையே அன்பும் அரவணைப்பும் அதிகரிக்கும். திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு இந்த மாதம் சுப செய்திகள் கிடைக்கும். உறவினர்கள் அல்லது நண்பர்கள் மூலம் உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் கண்டுகொள்ளும் வாய்ப்பும் கிடைக்கும். திருமணமான புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்புகளும் உள்ளது. திருமண வாழ்வின் நல் இணக்கத்திற்காக நீங்கள் சுக்கிர பகவானை பூஜை செய்து வாருங்கள். நிதிநிலை, இந்த மாதம் உங்கள் சிறந்த உழைப்பின் மூலம் அதிக அளவில் நீங்கள் பணத்தை ஈட்டுவீர்கள். அதே சமயத்தில் அதை பாதுகாப்பதிலும் நீங்கள் அக்கறை காட்ட வேண்டும். அசையா சொத்து அல்லது வண்டி வாகனங்களை வாங்க ஆர்வம் பிறக்கும். பண விஷயத்தில் நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரும் என்றாலும் அவை அனைத்தும் தற்காலிக பிரச்சனைகளை தவிர நிரந்தரமான பிரச்சனைகளாக இருக்காது. நிதிநிலையில் முன்னேற்றம் காண அங்ககார பூஜை செய்து வாருங்கள். வேலை வாய்ப்பு, அலுவலக பணியாற்றும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பணியிடத்தில் நேர்மையாகவும் கடினமாகவும் பணியாற்றுபவர் நீங்கள். உங்களுக்கு அளிக்கப்படும் பணிகளை செவ்வன குறித்த நேரத்தில் முடித்துக் கொடுப்பீர்கள். உங்கள் கடின முயற்சிக்கான பலனாக மேலதிகாரிகளிடம் இருந்து உரிய அங்கீகாரத்தை பெறுவீர்கள். இருந்தாலும் உடனடியாக கிடைப்பதில் சற்று காலதாமதம் ஏற்படலாம். உங்களின் அர்ப்பணிப்பு உணர்வும் விடாமுயற்சியும் உங்களை வெற்றியின் பாதைக்கு அழைத்துச் செல்லும். நீங்கள் சில தடைகள் மற்றும் தாமதங்களை தாண்டி நீங்கள் சாதித்து காட்டுவீர்கள். தொழில் அல்லது வியாபாரம் செய்யும் தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழிலில் சீரான நிலை காண இயலாது. இந்த மாதம் தொழிலில் ஏற்ற இறக்கமான நிலையை நீடிக்கும். வாடிக்கையாளர்களை திருப்தி செய்வதில் நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்கலாம். கூட்டு தொழிலிலும் சரியான ஒத்துழைப்பு கிடைக்காது. குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடந்து கொள்வதன் மூலம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். தொழில் வல்லுநர்கள், நீங்கள் அதிக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்கும். தொழில் புரியும் இடத்தில் நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்கலாம். உங்கள் முயற்சி மூலம் கிடைக்கும் நற்பலன்கள் உங்களுக்கு திருப்தி அளிக்காது. எனவே நீங்கள் பொறுமையாகவும் கடினமாகவும் உழைக்க வேண்டும். உங்கள் தகுதி மற்றும் திறமை மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து செயலாற்ற வேண்டிய காலகட்டமாக இருக்கும். உங்களை நீங்களே குறைத்து எடை போட வேண்டாம். எந்த செயலிலும் உங்களால் சாதித்து காட்ட முடியும் என்று நீங்கள் நம்ப வேண்டும். வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காண சூரிய பகவானை பூஜை செய்து வாருங்கள். ஆரோக்கியம், கடந்த மாதத்தை விட இந்த மாதம் உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்றாலும் சிறிய அளவிலான உடல் உபாதைகள் ஏற்பட்டாலும் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது நல்லது. உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். முறையான உணவு, உடற்பயிற்சியை மேற்கொள்வது ஆரோக்கியத்தில் மேலும் முன்னேற்றம் காண முடியும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பெறுவதற்கு விஷ்ணு பகவானை பூஜை செய்து வாருங்கள். பெண்களுக்கு இந்த மாதம் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை செலுத்த வேண்டிய மாதமாக இருக்கும். அடிக்கடி சிறு சிறு தொல்லைகள் வந்து நிவர்த்தியாகலாம். மனக்குழப்பங்கள் சற்று அதிகரிக்கும். ஏழை சனி நடைபெறுகிறது, எனவே எதிலும் கவனத்தோடு இருக்க வேண்டும். மாணவர்கள், தனுசு ராசி மாணவர்களுக்கு இது மிகச்சிறந்த மாதமாக இருக்கும். நீங்கள் சிறப்பாக கல்வி பயில்வீர்கள். உங்கள் முயற்சிகளுக்கு ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் பக்கபலமாக இருந்து உதவி செய்வார்கள். உங்களுக்கு கவனிப்பு திறனும் ஞாபக சக்தியும் அதிகரிக்கும். கடினமான விஷயங்களை கூட எளிதில் புரிந்து கொள்வீர்கள். வீட்டில் தாயாரின் ஆலோசனை மற்றும் அன்பு உங்களை வழிநடத்தி கல்வியில் வெற்றி பெற வைக்கும். உங்கள் இளைய உடன்பிறப்புகளுக்கு நீங்கள் ஆலோசனைகளை வழங்குவீர்கள். கல்வியில் சிறந்து விளங்க சரஸ்வதி தேவியை பூஜை செய்து வாருங்கள். சுப நாட்கள் 4, 5, 6, 8, 20, 24, 25, 26 ஆகிய நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியான தகவல்கள் இல்லம் தேடி வரும் நாட்களாக இருக்கும்.
கவனமுடன் இருக்க வேண்டிய நாட்கள் என்று பார்த்தால் 1, 2, 3, 10, 11, 12, 21, 22, 23 ஆகிய நாட்கள் சிறிது கவனமுடனும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய நாட்களாக இருக்கும். வியாழக்கிழமை தோறும் அரச மரத்தடியில் இருக்கும் விநாயக பெருமானுக்கு அரகம்புல் மாலை சாற்றி ஈ எறும்புகளுக்கு அன்னதானம் வைத்து வாருங்கள். உங்கள் நெற்றியில் குங்குமம் அல்லது மஞ்சள் பொட்டு எப்பொழுதும் இருக்க வேண்டும். வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி குரு கவசம் படித்து குரு பகவானை வழிபட்டு வாருங்கள். உங்கள் அல்லல்கள் அனைத்தும் தீர ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். சனிக்கிழமை தோறும் பெருமாளை வணங்கி நிதிநிலையில் முன்னேற்றம் பெறுங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறும் மாதமாக இருக்கும்.